இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். ஆடி முதல் வெள்ளி புதுச்சேரியில் உள்ள அம்மன் கோவில்களில் பொங்கலிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் புதிய மதுபான ஆலைக்கு 15 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஆட்சியர் உத்தரவின்படி 5வது நாளாக நெல்லுத்தோப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி. வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்ததால் ஆளும் கட்சி அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஆடி முதல் வெள்ளியையொட்டி நயினார் மண்டபம், நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் பொங்கல் வைத்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் நமது தமிழர்கள் பண்பாட்டில் பெண் தெய்வங்களுக்கு உகந்த காலமாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கோவில்கள் மற்றும் புனித தலங்களில் எந்தவித விழாக்களுக்கும் அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தற்பொழுது தொற்றின் தீவிரம் குறைந்துள்ள காரணத்தால் கோவில் மற்றும் புனித தலங்களில் திருவிழாக்களை நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து ஆடி மாதம் வரும் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய நாட்கள் விசேஷ தினங்களாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் பக்தர்கள் விரதமிருந்து அவரவர் குலதெய்வங்கள் மற்றும் அம்மன் கோவில்களில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டபத்தில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் காலை முதலே திரண்டு பொங்கல் வைத்தும் மாவிளக்கு ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் அம்மனை வழிபட்டனர். இதேபோன்று புதுவையில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் புதிய மதுபான ஆலைக்கு ₹15 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லை என்று தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தி வருவதாகவும், ஆனாலும் சோனியா காந்தியிடம் 3 மணி நேரம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அனுப்பியுள்ளது, இதில் இருந்தே அமலாக்கத்துறைக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என தெரிகிறதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் GST வரி விதிப்பை அமல்படுத்தி மோடி அரசு மக்களை பாதித்து வருவதாகவும், மக்களின் அன்றாட தேவையான அரிசி, கோதுமை, மைதா ஆகியவற்றிற்கு 5% GST வரி விதித்துள்ளதாகவும், இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலத்திலும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், ஆனால் மத்திய மந்திரி GST கவுன்சிலில் ஏற்கப்பட்டே வரி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு மதுபானம் தயாரிக்கும் ஆலைக்கான அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் சென்னையைச் சேர்ந்தவர்களுக்கு ஏனத்திற்கு 1 கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மதுபான ஆலைக்கும் 15 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. பணம் கைமாறிவிட்டதாக கூறுகிறார்கள். புதுச்சேரியினுடைய மக்கள் தொகை என்ன? சுமார் 14 லட்சம். புதுச்சேரியில் மதுபான விற்பனை இப்பொழுது எப்படி இருக்கிறது? சுற்றுலா பயணிகளை நம்பி இருக்கிறது. மேலும் உணவுப் பொருட்கள் மீதான GST வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரியில் தற்போது 5 மதுபான ஆலைகள் இயங்கி வருகின்றது. புதிய மதுபான ஆலைகள் அமைக்க அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதற்கு பலர் மனு செய்திருந்தாலும் தமிழகத்தில் மதுபான ஆலைகளை நடத்துபவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்காக ₹15 கோடி பேரம் பேசி கைமாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே புதுச்சேரியில் சாராய 6 பெருக்கெடுத்து ஓடுவதாகவும், இந்த மதுபான ஆலைகள் தொடங்கினால் புதுச்சேரி சாராய கடலாக மாறிவிடும், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு
ஆட்கடத்தல் நிலம் வீடு அபகரிப்பு தடையின்றி நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் மதுபான ஆலைகள் மதுக்கடைகளுக்கு கூடுதலாக அனுமதி அளித்தால் குற்ற செயல்கள் மேலும் பெருகும் என்றும், ரவுடிகள் அட்டகாசம் நாள்தோறும் பெருகி வருவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெடும், மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மாநிலத்தில் அமைதி இருக்காது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் குண்டுவெடிப்பு பல பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. வான்றப்பேட்டை குண்டுவெடிப்பு, அதில் அந்த பாம் ரவி என்பவர் கொலை செய்யப்பட்டார். வில்லியனூரில் குண்டுவெடிப்பு, லாஸ்பேட்டையில் எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வீட்டு பக்கத்திலே குண்டுவெடிப்பு, நேற்றைய தினம் சண்முகாபுரம் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்திலே குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பில் ரவுடிகள் இறந்திருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்கிறது? உளவுத்துறை என்ன, மாநில உளவுத்துறை என்ன செய்கிறது? இந்த ரவுடிகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓட வேண்டும். சாலை விபத்துகள் நிகழாமல் தடுக்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஐந்தாவது நாளாக நெல்லித்தோப்பு பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். புதுச்சேரி நகர பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. வாகன பெருக்கம் மற்றும் சாலை ஆக்கிரமிப்புகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவின் பேரில் நகர பகுதியில் ஜூலை 18 முதல் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. நெடுஞ்சாலை வருவாய் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 18ஆம் தேதி வெங்கடசுபா ரெட்டியார் சிலை துவங்கி மரப்பாலம் வரையும், 19ஆம் தேதி புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் இந்திரா சிலையில் இருந்து மூலக்குளம் வரையும், ஜூலை 20ஆம் தேதி மூன்றாவது நாளாக புதுச்சேரி கடலூர் சாலையில் மரப்பாலம் முதல் முருங்கம்பாக்கம் பாலம் வரையும், ஜூலை 21ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திரா காந்தி சிலையில் இருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 5ஆம் நாளான இன்று ஜூலை 22ஆம் தேதி நெல்லித்தோப்பு புவன்கரை வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் JCB எந்திரம் கொண்டு அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்துள்ளதால் ஆளும் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கை ஜூலை 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. இதில் 68.88% வாக்குகள் பெற்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி பெற்றார். மாநில வாரியாக பதிவான வாக்குகள் விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஓட்டு செல்லாத ஓட்டாக பதிவாகியிருந்தது. திரௌபதி முர்முவிற்கு 20 பேரும், யஷ்வந்த் சின்ஹாவிற்கு 9 பேரும் வாக்களித்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் 10, பாரதிய ஜனதா கட்சி 6, ஆதரவு சுயேட்சைகள் 3, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் என 20 பேர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். எஞ்சிய 10 பேரில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6, காங்கிரஸ் 2 என 8 பேர் யஷ்வந்த் சின்ஹாவை ஆதரித்து வாக்களித்தனர். மற்ற 2 சுயேட்சைகளில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு யாருக்கும் ஆதரவாக வாக்களிக்காமல் செல்லாத ஓட்டுப்பதிவு செய்ததாக தெரிவித்திருந்தார். மற்றொரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா ஆதரவு யாருக்கு என தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் யஷ்வந்த் சின்ஹாவிற்கு 9 ஓட்டுகள் கிடைத்துள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்துள்ளது தெரிய வந்துள்ளது. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் ரங்கசாமிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள். எனவே 22 வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் வாக்கை மாற்றி செலுத்தியுள்ளார். இதனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிர்ச்சி அடைந்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் ஜூலை 22ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 189. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 169,774. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1964. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 149.
காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 30, ஏனம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 9, மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 215. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 166,577. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 1,233. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,310. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 232,762 நபர்கள். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற அங்கன்வாடி பாண்லே மூலம் தேசிய கொடி விற்பனை செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசு சார்பிலும் நாடு முழுவதிலும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சுதந்திர தின நாளில் நாடு முழுவதிலும் அனைத்து வீடுகளிலும் கொடியேற்ற மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியிலும் ஆகஸ்ட் 13 முதல் 15 தேதி வரை அரசு அலுவலகம் வீடுகளில் கொடியேற்றம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக துண்டு பிரசுரங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர்கள் உதயகுமார், நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமரின் அறிவுறுத்தலின்படி ஹர்கர் திரங்கா என்னும் நிகழ்வு குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்திட புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தேசிய கொடி ஏற்றினார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாகவும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளின் தியாகத்தையும் தேசிய கொடியின் மகத்துவத்தையும் போற்றும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 13 தேதி முதல் 22 தேதி வரை ஒவ்வொரு இல்லத்திலும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியாக ஹர்கர் திரங்கா என்னும் நிகழ்வை அறிவித்து சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாரத பிரதமர் அறிவித்த ஹர்கர் திரங்கா நிகழ்வு பொதுமக்களிடம் சென்றடையும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஜூலை 22 தேதியான இன்று காலை தனது மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ செல்வங்களிடம் ஹர்கர் திரங்கா நிகழ்வு குறித்து எடுத்துரைத்து அனைவரும் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களுக்கும் தேசிய கொடிகளை வழங்கினார். புதுச்சேரியில் நள்ளிரவில் வெடிகுண்டு வீசி ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வடக்கு பாரதிபுரத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரும் இவரது கூட்டாளி தர்மபுரியை சேர்ந்த சக்தி ஆகிய இருவரும் ஜூலை 21 தேதி இரவு 11 மணி அளவில் பன்னீர்செல்வம் வீட்டில் மது குடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த ஒரு கும்பல் பன்னீர்செல்வம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதில் பன்னீர்செல்வம் மற்றும் சக்தி ஆகியோர் நிலை தடுமாறியுள்ளனர். ஆத்திரம் அடங்காத அந்த கும்பல் அவர்கள் வைத்திருந்த கத்தியால் இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபொழுது அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே வழியிலேயே பன்னீர்செல்வத்தின் உயிர் பிரிந்தது. அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சக்திக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி அளிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த கோரிமேடு காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தியதில் ரவுடியான பன்னீர்செல்வம் மீது முன்விரோதம் காரணமாக வெடிகுண்டு வீசி கொலை செய்துள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் வெடிகுண்டு வீசியவர்கள் யார் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுவையில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுவையில் ஜூலை 21 தேதி காலையில் வழக்கம் போல வெயில் கொளுத்தி வந்தாலும் இரவு 9 மணிக்கு மேல் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் இரவில் வேலை முடிந்து வீடு திரும்பியோரும் வியாபாரம் முடிந்து வீடு திரும்பியோரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இடைவிடாது வெளுத்து வாங்கிய மழையால் புதுவை வெள்ளக்காடாக மாறியது. ரெயின்போ நகர், பூமியான்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பலத்த மழை காரணமாக புசி வீதி, பாரதி வீதி, லபோர்த் வீதி, சின்ன சுப்ராயன் பிள்ளை வீதி, சின்ன வாய்க்கால் வீதி, வழுதாவூர் சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் மின்தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி புதுச்சேரி தனியார் கல்லூரிகளில் 50% இடங்களை பெற வேண்டும் என
புதுவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், தேசிய மருத்துவ ஆணையம் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு மருத்துவ கல்வி கட்டணத்தையும் மருத்துவக் கல்லூரி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50% இடங்களையும் அரசின் இடஒதுக்கீடாக இறுதி செய்துள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள 4 நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 7 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1250 இடங்களில் 625 இடங்கள் அரசின் இடஒதுக்கீடாக பெற வேண்டும். இந்த 50% இடங்களில் அரசின் சார்பில் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் ஆண்டு கட்டணம் ₹130,000 வசூலிக்க வேண்டும். ஆனால் இதைவிட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் வசூலித்து வருகிறது. மத்திய அரசின் ஆணைகளை அமல்படுத்த வேண்டியது ஆளுநரின் கடமை ஆகையால் தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவின்படி அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ கட்டணமும் அரசின் இடஒதுக்கீடும் அமல்படுத்தப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 3.5 லட்சம் நாங்கள் வாங்குறோம், 3.55 எங்களுக்கு பத்தல அதிகமாக கொடுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் அரசு வந்து அவங்க 130,000 ரூபா தான் கட்டணமே வசூல் செய்ய சொல்லணும். அப்படி இருந்தும் தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுது, அரசு ஏற்பாடு பண்ணி ஏற்கனவே வாங்கி வராங்க பாருங்க அதிகப்படியா, அதை விட இன்னும் ஒரு 1.5 லட்சம் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசாங்கத்துடைய ஏற்கனவே இருந்த மத்திய மருத்துவ கவுன்சிலுடைய சட்டப்படியும் இப்போ இருக்கிற தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய உத்தரவுப்படியும் 50% இடங்களை வந்து ஒரே ஒரு ஆணையின்படி பெற வேண்டிய இந்த அரசு நேற்று வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் வந்து அவங்க கூட உட்காந்து வந்து எங்களுக்கு 50% இடம் கொடுங்கன்னு கேட்கறது வந்து என்ன கேட்டால் இது அவசியமற்றது. மேலும் அமல்படுத்தாத கல்லூரிகள் மீது மத்திய அரசிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீட்டை புதுச்சேரியில் இந்த கல்வியாண்டில் கொண்டு வர இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவை கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசாங்கத்தினுடைய உருப்படியான எல்லா திட்டத்தையும் குப்பையில போட்டு மிதிச்சாங்க, எதையுமே அமல்படுத்தல, 50% இடங்களையும் அமல்படுத்தல, அந்த கட்டணத்தை நிர்ணயம் பண்ணல. இப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினு வரோம், மாண்புமிகு முதலமைச்சர் 50% இடங்களை பெறுவதற்கு உரிய அரசாணையை உடனடியாக வெளியிடணும். அதே போன்று மத்திய, அதாவது வந்து தேசிய மருத்துவ ஆணையம் என்ன கட்டணத்தை வசூல் செய்ய சொல்றாங்களோ அந்த கட்டணத்தை வசூல் செய்வதற்கு முதல்ல உறுதி செய்யணும். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி பிடித்த மீன்களை புதுவையில் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று கடலூர் மாவட்ட மீனவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினர். சுருக்கு வலை, இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை பல்வேறு மாநிலங்கள் தடை செய்துள்ள நிலையிலும் புதுவையில் சில மீனவர்கள் இந்த வலையை பயன்படுத்தி மீன் பிடித்து வருகின்றனர். இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட வலைகளின் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட விசைப்படகு பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் ஜூலை 21 புதுவை வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தமிழகத்தில் சுருக்கு வலை, இரட்டை மடி வலை, அதிக குதிரை திறன் கொண்ட வலை இவை அனைத்தும் வைத்து மீன் பிடிக்க கூடாது என்று அரசு தடை விதித்துள்ள நிலையிலும் இதனை மீறி இந்த வலைகளை வைத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள சில கிராமத்துக்காரர்கள் மீன் பிடித்து புதுவை மாநிலத்தில் உள்ள நல்லவாடு, பனித்திட்டு, காலாப்பட்டு, மூர்த்திக்குப்பம், நரம்பை போன்ற ஊர்களில் விற்பனை செய்து வருகின்றனர். எனவே தங்கள் கிராமத்தின் நலன் கருதி அங்கு மீன் விற்க விடாமல் தடை செய்யுமாறு கேட்டுக் கொள்வதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உணவு மற்றும் கலாச்சார திருவிழா அக்டோபர் 7 முதல் 16 வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து புதுச்சேரி உணவு மற்றும் கலாச்சார திருவிழா அறிமுக கூட்டம் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் UHI நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் முஜாகிருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 7 முதல் 16 வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெற உள்ளது. இந்த பிரத்யேக உணவு திருவிழாவானது பண்டைய சிறந்த தமிழ் கலாச்சார உணவு முறைகள் மற்றும் தனித்துவம் வாய்ந்த பிரெஞ்சு கலாச்சார உணவு வகைகள் எடுத்துரைக்கும் நிகழ்வாக இருக்கும் என்றும், மேலும் இந்த உணவு திருவிழா தற்போதைய அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்த இந்திய உணவுகளை பற்றியும் அறிந்து கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்டைய பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்கள், மண்பாண்டங்கள், மலர்வினை, கைவினைப் பொருட்கள், ஓவியங்கள், மேலும் பல கலை கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் கிடைக்கும் வண்ணம் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
ஆடி மாதம் முதல் வெள்ளியையொட்டி வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் பெண் தெய்வங்களை போற்றி வழிபட உகந்த மாதமாகும் என்பதால் ஆடி மாதம் வரும் ஒவ்வொரு செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி ஆகிய தினங்களில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான ஜூலை 22 தேதியான இன்று ஏராளமான பக்தர்கள் புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள செங்கழநீர் அம்மன் கோவிலில் காலை முதலே பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். 2 கொரோனா தொற்றால் கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் இந்த ஆண்டு கோவில் வளாகம் முழுக்க பக்தர்கள் கூட்டத்தால் நிறைந்து காணப்பட்டது. நாட்டின் 75 சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், நாட்டின் 75 சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் சுதந்திர தின நாளில் நாடு முழுவதிலும் அனைத்து வீடுகளிலும் கொடியேற்ற மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை அரசு அலுவலகம் வீடுகளில் கொடியேற்றம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் 75 சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும், மேலும் பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என வலியுறுத்திய அவர், மலிவு விலையில் அங்கன்வாடி மூலம் தேசிய கொடி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசப்பற்று உண்டாக வேண்டும் என்பது மத்திய அரசுடைய எண்ணம். நம்முடைய புதுவை அரசும் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி, 3, 13, 16, 15 ஆகிய 3 பறக்க வேண்டும் என்பது நமது எண்ணம். அதற்கு இவை ஏற்றவாறு திட்டமிட்டு ஒவ்வொரு துறையின் வாயிலாக மக்களுக்கு இந்த செய்தியை வலியுறுத்தி எல்லா வீடுகளிலும் மூவண்ண தேசிய கொடி பறக்கவிட வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சடல் திருவிழாவையொட்டி அப்பகுதியில் காலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். புதுவை நயினார் மண்டபத்தில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவில் சடல் உற்சவம் ஜூலை 22 வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் காரணத்தால் பொதுமக்கள் நலன் கருதி மதியம் 2 முதல் 8 வரை இன்று ஒருநாள் மட்டும் புதுவை கடலூர் சாலையில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2 பிறகே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு முன்பே புதுவையை வந்தடைய கடலூர் புதுவை சாலையில் வாகனங்கள் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே காலை முதலே கோவிலில் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் திரண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் கடலூரில் இருந்து புதுச்சேரி வந்த அனைத்து வாகனங்களும் அரியாங்குப்பம் பாலத்தில் இருந்து ஊர்ந்து சென்றதால் அந்த சாலையை கடக்க 1 மேலாக வாகனங்கள் காத்திருந்து அந்த சாலையை கடந்து சென்றன. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமியின் நினைவு நாளையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள MBR மருத்துவமனை சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமியின் நினைவு தினத்தையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புகழ்பெற்ற MVR மருத்துவ மையம் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் முத்துலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு மருத்துவ மையம் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் MVR மருத்துவமனை நிர்வாக இயக்குநரும் இந்திய மருத்துவக் கழகத்தின் புதுச்சேரி பெண்கள் பிரிவின் உப தலைவருமான மருத்துவர் MR வித்யா தலைமையில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இன்னைக்கு வந்து இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய நினைவு தினம். 1968 அவங்க வந்து இந்த நாளில் மறைஞ்சாங்க. அவங்க வந்து 1912 இந்தியாவோட ஃபஸ்ட்டு லேடி டாக்டராக படித்து முடித்து வெளில வந்தாங்க. அதோட அவங்க பண்ண சாதனைகள் நிறைய பார்க்க போனால் ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடியது. சமூக அக்கறையோடய நிறைய பண்ணியிருக்காங்க. காந்திஜியோட பிரின்சிபல்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு எம்எல்சி ஆனாங்க.
அதுவும் இந்தியாவில் முதல் பெண் உறுப்பினர் எம்எல்சி. அதுக்கப்புறம் வேர்ல்ட்லேயே முதல் உலகத்திலேயே முதல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அதுவும் இருந்தாங்க அவங்க. அப்புறம் அவங்க சமூக அக்கறையோட இந்த தேவதாசி ஒழிப்பு இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, முக்கிய பங்காற்றினாங்க. அதுக்கப்புறம் 8வது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கேர்ள் சில்ட்ரன் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பட் இவங்க அளவுக்கு சமூக அக்கறையும் பொறுப்பும் இருக்கிறதுன்றது, மக்கள் பார்வை ஒரு கனிமம் இருக்கிறதுன்றது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எம்விஆர் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமியின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் ஆடி பெருவிழாவையொட்டி நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் துலுக்கானத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 23ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா 21ஆம் தேதி வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து கரக ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து 22ஆம் தேதி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம், மகா அபிஷேகம், அதைத் தொடர்ந்து சாகை வார்த்த நிகழ்ச்சி போன்றவைகள் நடைபெற்றது. இதில் வம்பாக்கேரப்பாளையம் மீனவ கிராம ஆலய கமிட்டி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சாகை வார்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஆடி பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வம்பாக்கேரப்பாளையம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,640 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 616 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.